பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரபல தோல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான ஹெர்மஸ் தனது ஊழியர்களுக்கு இந்த ஆண்டிற்கான போனஸாக 4,000 யூரோக்கள் அதாவது இந்திய மதிப்பில் 3,52,024 ரூபாயை போனஸாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் 12,400 ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆக்சல் டுமாஸ் தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டை விட 23% அதிக லாபம் கிடைத்துள்ளதால் அதிக போனஸ் வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். பாரிஸை தலைமையிடமாக கொண்ட ஹெர்மஸ் நிறுவனம் தோல் பொருட்களுடன் ஆடை அணிகலன்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கடிகாரங்கள் மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிப்புகளிலும் புகழ்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் அமைச்சர்கள் மற்றும் ஆலோசகர்களின் செலவினங்கள் 15% குறைக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின்படி ஆண்டிற்கு 6,000 கோடி ரூபாயை மிச்சப்படுத்த சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மத்திய அமைச்சகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களின் செலவினங்களை 15% குறைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், சொகுசு கார்கள், வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வணிக வகுப்பு பயணங்களை கைவிடுமாறு அமைச்சர்களையும் ஆலோசகர்களையும் கேட்டுக்கொண்டதாகவும் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். அனைவரும் இதனை மனம் வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் புழக்கத்திற்கு வந்துள்ள புதிய போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரிடம் தோள்கள் அழுகுவதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் போதைப் பொருட்களை அதிகமாக உட்கொள்வதால் 5 நிமிடங்களுக்கு ஒரு நபர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜலைன்சைன் அல்லது ட்ராங்க் என அழைக்கப்படும் ஒரு போதைப் பொருள் முக்கிய நகரங்களில் பெரும் பிரச்சனையை உருவாக்கியுள்ளதாக டைம் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவோருக்கு அதிக அளவில் தோல் நோய் தொற்றுகள் ஏற்படுவதாகவும், இது தேசிய பொது சுகாதார அச்சுறுத்தல் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் கூறியுள்ளது. ஓபியாய்டு ஃபென்டானில் மற்றும் கால்நடை மருந்தான சைலாசின் ஆகியவற்றின் கலவைதான் இந்த புது வகை போதைப் பொருள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வீசி வரும் குளிர்கால புயலால் 1,300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 2,000க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை தாமதமாகியுள்ளது. ஒரு கடற்கரையில் இருந்து மற்றொரு கரை வரையிலான 2,600 மைல்களுக்கு பரவியிருக்கும் இந்த குளிர்கால புயலால் பென்சில்வேனியா, நியூயார்க் மற்றும் நியூ இங்கிலாந்து உள்ளிட்ட பெரும்பாலான மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 29 மாகாணங்களில் வசிக்கும் சுமார் 75 மில்லியன் மக்களுக்கு குளிர்கால வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டகோடாஸ், மின்னசோட்டா மற்றும் விஸ்கான்சின் பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் வணிக வளாகங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே இன்றும் பனி புயல் நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மொத்தம் 305 பேர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் அறிவியல், கலை, இலக்கியம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு 305 பேர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக நோபல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் 212 பேர் தனிநபர்கள், 93 அமைப்புகள் என தெரிகிறது. நோபல் விதிகளின்படி பரிந்துரை செய்யப்பட்டவர்களின் அடையாளம் 50 ஆண்டுகளாக ரகசியமாக வைக்கப்படுவதால் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் இந்த ஆண்டு உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி, துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன், நேட்டோ தலைவர் ஜென்ஸ் ஸ்டோலன்பர்க், ரஷ்ய அதிபர் புட்டின், எதிர்ப்பாளரான அலெக்சி நாவல்னி உள்ளிட்டோர் பெயர் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஜிகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இன்று காலை அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தஜிகிஸ்தான் நாட்டின் சீன எல்லைப் பகுதியில் காலை 6-7 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.8 பதிவானது. இந்த நிலநடுக்கமானது அண்டை நாடுகளான சீனா, ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தானிலும் உணரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானின் ஃபைசாபாத்திலிருந்து 265 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காலை 6-7 மணிக்கு ரிக்டர் அளவில் 6.7 காலை 6:25 மணிக்கு ரிக்டர் அளவில் 5 காலை 7:05 மணிக்கு ரிக்டர் அளவில் 5.2 காலை 7:37 மணிக்கு ரிக்டர் அளவில் 4.8 பதிவாகியுள்ளது.
இந்த நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. சுனாமி குறித்த எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை.